வெல்கம் டு எம்எஸ்க லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். நான் எம்எஸ்கே முகைதீன், உளவியல் நிபுணர், மலேசியாவிலிருந்து பேசுகிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு கேள்வியை என்னுடைய நண்பர்கள் அதிகப்படியானவர் கேட்டனர். நட்பு என்ற நல்ல விஷயத்துக்கு அப்பால் நட்பு என்கின்ற ஒரு தவறான ஒரு தேடுதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு இந்த நட்பை தவறுதலாக பயன்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. தான் அழிகிறோம் என்று தெரிந்தும் ஏன் பலர் இந்த நட்பை தேடுகின்றனர் என்று கேட்டனர். இதனுடைய உளவியல் தன்மையை எங்களிடத்தில் கேட்டனர். பொதுவாக மனித இயல்பு என்பது ஏதாவது ஒரு வகையில் தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், அதே சமயத்தில் தான் பாதித்து விட்டோம் என்ற எண்ணமும் இருக்கும். இந்த சாதிப்புக்கும் பாதிப்புக்கும் உள்ள இடைவெளி ஒரே ஒரு சின்ன கோடுதான். அதிகப்படியான நபர்கள் தன்னுடைய குடும்ப அங்கீகாரத்தை பெற முடியவில்லை என்பதற்காகவும், அதே சமயத்தில் குடும்பத்தை விட அதிகமான அங்கீகாரம் வெளியிடத்தில் கிடைக்கிறது என்ற குடும்பத்தை விட அதிக அங்கீகாரம் கிடைக்கிறது என்ற நோக்கிலும் நண்பர்களை தேடி என்ற பெயரில் பல போலியான உறவுகளுக்கு அடிமையாகின்றனர். உண்மையான நண்பர் என்பது இன்னொரு நண்பருடைய தேவைகளையும் குடும்ப சூழலையும் புரிந்து கொண்டு உதவக்கூடியவர்தான் உண்மையான நண்பர். ஆனால் இந்த போலி நண்பர்கள் வளையத்தில் விழுந்து கொண்டு பல பேர் தங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் தங்களை அறியாமலே தங்களுடைய வாழ்க்கையை சிதைந்து கொண்டிருக்கிறது. இதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஒரு சிறு முயற்சியை உங்களிடத்தில் எடுத்துள்ளோம். ஆக நம்முடைய வளர்ச்சி என்பது எது தேவை? பெரும்பாலான நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் தனக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள இயலவில்லை, தெரிந்து கொள்ளவும் முடியாது என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். காரணம், ஒரு மனிதனும் இயற்கை அடிப்படையில் ஏதாவது ஒன்று வாழ்வியல் தேவைக்காக ஓட வேண்டியுள்ளது. அந்த ஓடுதலில் முக்கிய நோக்கமும் உபநோக்கமும் மட்டுமே மனதில் இருந்து கொண்டிருக்கும். அந்த நோக்கத்தை தாண்டி எதிர்காலத்துக்காக திட்டமிடுவது எப்படி என்ற விஷயங்கள் அவர்கள் மனதில் ஓடாது, தெரியாது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆக ஒரு நண்பனுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருப்பது மிகப்பெரிய ஒரு புனிதமான செயல். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நட்பு என்ற வட்டத்தில் சிக்கிக்கொண்டு தங்களை எழுந்தவர்கள் நாங்கள் அதிகம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள் எங்களிடத்தில் வந்து முறையிடுகின்றனர், இது நாங்கள் சொன்னால் கேட்பதில்லை, அவருடைய நட்பு என்ற பெயரில் ஒரு தவறுதான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கின்றனர். இதை போக்குவதற்காகத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆதல் தேவை, அதே சமயத்தில் அவனை இயக்குவதற்கு சரியான ஆளும் தேவை. ஆக இந்த மைண்ட் பார்ட்னர்ஷிப் என்ற புரோகிராமை வடிவமைத்துள்ளோம். இதனுடைய முக்கிய நோக்கம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அந்த மனிதனை வழிப்படுத்துவதும் நெறிப்படுத்துவதும் முறைப்படுத்தவும் தான். இதில் வந்து எந்த விதமான நட்பு என்பதை விட அவர்களோடு நட்பு பாராட்டுதல் என்பது வளர்ச்சிக்கான விஷயம்தான். அதே சமயத்தில் அவர்களுடைய வளர்ச்சி அளவிடக்கூடிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய இந்த மைண்ட் பார்ட்னர்ஷிப் புரோகிராம் மூலமாக ஒவ்வொரு 3 மாதமும் அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று உளவியல் ரீதியில் ஆடிட்டிங் என்று சொல்லக்கூடிய தணிக்கையை செய்கிறோம். அப்படி அந்த தணிக்கையின் வாயிலாக எதது பிரச்சனையாக உள்ளதோ அதை கண்டறிந்து நீக்க வேண்டும். நீக்குவதற்குண்டான சரியான உளவியல் சார்ந்த முறைகளை அவர்களுக்கு நாங்கள் தருகிறோம். ஆக நண்பர்களே, நண்பர்கள் தான் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் என்பது உதவிக்கு இருப்பது, அதே சமயத்தில் உபத்திரம் பண்ணாமல் இருப்பது. அதே சமயத்தில் உதவி இல்லாமல் உபத்திரம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அது நட்பு என்று அதை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை நட்பு என்ற சொல்லை வச்சு அழைத்து அதை கேவலப்படுத்தக்கூடாது. நட்பு என்பது புனிதமானது. வளர்ச்சிக்காகவும் மனிதனுடைய வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு வினாடியும் வெற்றிக்காகவும் இருக்கக்கூடிய புனிதமான ஆன்ம பங்களிப்பு தான் நட்பு. ஆகவே இந்த நட்பாக இருப்பதற்கு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். எம்எஸ்கே மைண்ட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். தேங்க்யூ.